أشهد أن لا الله، أشهد أن محمد رسول الله. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدًا عبده ورسوله، صلى الله عليه وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. سبحانك لا علم لنا إلا ما علمتنا، إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا. அல்லாஹ்விடத்திலே எனக்கும் உங்களுக்கும் பயன் தரக்கூடிய கல்வியையும், அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்பட்ட துஆவையும், அல்லாஹுவால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அமலையும் வேண்டியவனாக ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ் தபாரக் வ தஆலா நம் அனைவரையும் இவ்வுலகத்திலும் மறு உலகத்திலும் வெற்றி பெற்ற அவனுடைய பொருத்தத்தை அடைந்த நல்லோரில் ஆக்கி அருள்வானாக, ஆமீன். கண்ணியத்திற்குரியவர்களே, தொடர்ந்து சஹீஹுல் புகாரியிலிருந்து கிதாபு தௌஹீத் என்ற பகுதியை படித்து வருகின்றோம். இந்த பகுதி அல்லாஹுவோடு நம்மை நெருக்கமாக்கக்கூடிய கல்வியை நமக்கு தரக்கூடியது. அல்லாஹுடைய சிஃபத்துகளை பண்புகளை தெரிந்து கொள்வதன் மூலமாக நமது ஈமான் இறை நம்பிக்கை சரியாகிறது. அல்லாஹுவின் மீது நமக்கு மொஹப்பத் அன்பு ஏற்படுகிறது. அல்லாஹுவின் மீது நமக்கு பயம் ஏற்படுகிறது. அல்லாஹுடைய சிஃபாத்துகளை, அவனுடைய அழகிய குணங்களை பண்புகளை அறியாதவர்கள் அல்லாஹுவை அறியாதவர்கள். வமா கதருல்லாஹ ஹக்க கத்ரே, அவர்கள் அல்லாஹுவை கண்ணியப்படுத்த வேண்டிய முறையில் கண்ணியப்படுத்தவில்லை. அவர்கள் அல்லாஹுவை அறிந்து கொள்ள வேண்டிய முறையில் அறிந்து கொள்ளவில்லை என்று யூத கிறிஸ்தவர்களை பற்றி அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறார். காரணம் என்ன? அவர்கள் அல்லாஹுடைய சிஃபத்துகளை அறியவில்லை. அவர்களுக்கு சொல்லப்பட்ட போது கூட அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்போ கண்ணியத்திற்குரியவர்களை, இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்கள் இந்த பாடத்தின் மூலமாக மிகப்பெரிய ஒரு இல்மை நமக்கு போதிக்கிறார்கள். குர்ஆன் சுன்னாவை பின்பற்றி கண்ணியத்திற்குரிய நபித்தோழர்கள் சென்ற வழியிலே செல்வதற்கு ஆசைப்படக்கூடிய ஒவ்வொரு மூமினும் இதை தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார். அப்போ அந்த அடிப்படையிலே இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்களுடைய இந்த கல்வி வகுப்பிலே நாம் படிக்கின்ற பாடத்தின் இன்றைய தலைப்பு பாபு சுஆலி பி அஸ்மாஇல்லாஹி தஆலா வல் இஸ்திஆதி பிஹா. அல்லாஹ் அவனுடைய பெயர்களை கூறி அல்லாஹ்விடத்திலே கேட்பது, அல்லாஹுடைய பெயர்களை கொண்டு பாதுகாவல் தேடுவது என்ற தலைப்பை இன்ற பாடத்தை நாம் இப்போது இன்ஷா அல்லாஹ் படிக்க இருக்கின்றோம். ஹயர், இப்போ இந்த தலைப்பை பாருங்கள். அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு கேட்பது, யாரிடத்தில் கேட்பது? அல்லாஹ்விடத்திலே கேட்பது. எதை கேட்பது? எதையெல்லாம் அல்லாஹ் நமக்கு அனுமதித்திருக்கிறானோ, எதிலெல்லாம் நமக்கு நன்மை இருக்கிறதோ, துன்யா ஆகிரத்தினுடைய நன்மை இருக்கிறதோ, ஹலாலான விஷயங்களை அல்லாஹ்விடத்திலே கேட்பது, அல்லாஹ்வுடைய பெயரை கூறி. இப்ப அல்லாஹுவிடத்திலே யா அல்லாஹ் என்று கேட்பதை போல அல்லாஹுடைய பெயரை கூறி கேட்பது, யா ரஹ்மான், அல்லாஹுடைய சிஃபத்துகளை கூறி கேட்பது, யா ரஹீம், யா அசீஸ், யா கஃபூர் என்று. அதுபோன்று அல்லாஹுடைய பெயரை கூறி பாதுகாவல் தேடுவது. இப்ப எப்படி? அல்லாஹுவே உன்னை கொண்டு பாதுகாப்பு தேடுகிறேன் ஷைத்தானிடமிருந்து,
என்று சொல்லப்படுவதை போல, யா அல்லாஹ் உனது பெயரை கொண்டு பாதுகாவல் தேடுகிறேன் சைத்தானிடமிருந்து. இவ்வாறு சொல்வது இது குர்ஆனில் இருக்கிறது, ஹதீஸில் இருக்கிறது என்று இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்கள் நமக்கு இப்போது ஹதீஸுகளையும் பிறகு இன்ஷா அல்லாஹ் ஆயத்துகளையும் சொல்ல இருக்கிறார்கள். சரி, இந்த விஷயத்தை நாம் எப்படி விளங்குவது? ஏனென்றால் சிலர் அல்லாஹுவை நாம் கண்ணியப்படுத்துகிறோம், அவனுக்கு தகுதியற்ற விஷயங்களிலிருந்து அல்லாஹுவை நாம் பரிசுத்தப்படுத்துகிறோம் என்ற பெயரில், கவனமாக கேளுங்கள், அல்லாஹுவை அவனுக்கு தகுதியற்றவற்றிலிருந்து நாம் பரிசுத்தப்படுத்துகிறோம் என்று கூறி அல்லாஹ் தனக்கு எதை சொன்னாலோ அதையே அவனுக்கு இல்லை என்று சொல்கிறார்கள். எப்படி அல்லாஹுவை நாம் பரிசுத்தப்படுத்துகிறோம், உயர்வாக மதிக்கிறோம் என்று கூறி எதையெல்லாம் அல்லாஹ் தனக்கு இருப்பதாக சொன்னானோ, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களோ, அவற்றையே நிராகரிக்கிறார்கள். எப்படி? ஒரு சில உதாரணங்களை உங்களுக்கு சொன்னால் இன்றைய பாடம் இன்னும் அதிகமாக புரிய வரும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே தன்னை பற்றி சொல்லும்போது தனக்கு முகம் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். கண்ணியத்திற்குரிய, மதிப்பிற்குரிய, மகிமைக்குரிய உமது இறைவனின் முகம் அது நிரந்தரமானது, நிலையாக இருக்கும். அப்போ முகம் என்ற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்தி இருக்கிறார். அப்போ அல்லாஹுவிற்கு முகம் இருக்கிறது, ஆனால் அதை நாம் வர்ணிக்க முடியாது, அதை நாம் கற்பனையில் கொண்டு வர முடியாது. இவர்கள் அல்லாஹுவை நாம் தூய்மைப்படுத்துகிறோம் என்று கூறி அல்லாஹ் தனக்கு முகம் என்று கூறியதை நாம் முகம் என்றே ஏற்றுக்கொண்டால் அது அவனுக்கு இழக்காக ஆகிவிடும், குறையாக ஆகிவிடும், அவனை படைப்பினங்களுக்கு ஒப்பாக்கியதாக ஆகிவிடும். எனவே இங்கே சொல்லப்பட்ட இந்த முகம் என்ற வார்த்தைக்கு முகம் என்று பொருள் கொள்ளக்கூடாது, அதற்கு வேறு பொருள் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னை பற்றி சொல்லும் பொழுது பல் யதாஹு மப்சூதத்தான், எனது இரண்டு கரங்களும் விரிக்கப்பட்டிருக்கின்றன என்று கூறுகிறார். இந்த இடத்தில் கரங்கள் என்ற வார்த்தையை அல்லாஹ் தனக்கு பயன்படுத்தி இருக்கிறார், அல்லாஹ் தன்னோடு சேர்த்து சொல்லி இருக்கிறார். இப்போ இந்த கரங்கள் என்பதை கரங்கள் என்ற அர்த்தத்திலேயே எடுத்துக்கொண்டால் அது அல்லாஹுவிற்கு குறையை சேர்த்ததாக ஆகிவிடும், எனவே இதற்கு வேறு அர்த்தம் சொல்ல வேண்டும். இப்படியெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி தஅவீல் செய்யாத, சஹாபாக்கள் தஅவீல் செய்யாத, அப்படியே ஏற்றுக்கொண்ட விஷயங்களை எல்லாம் தஅவீல் செய்து மாற்று கருத்துக்களை கூறி, மாற்று பொருள்களை கூறி, இப்படி நம்பிக்கை கொண்டால்தான் ஈமான் சுத்தமாக இருக்கும் என்று சொல்கிற கூட்டத்துக்கு தான் இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்கள் இங்கே மறுப்பு கொடுத்து கொண்டு சொல்ல வருகிறார்கள். அப்படி அல்ல, அல்லாஹுவிற்கு அவன் எதை தன்னோடு இணைத்து சொல்லி இருக்கிறானோ அப்படியே நம்பிக்கை கொள்வதுதான் சுத்தமான ஈமான், அதுதான் அல்லாஹுவை கண்ணியப்படுத்துவது. அதற்கு மாற்றமாக நாம் செய்வது அது அதிக பிரசங்கித்தனம். அல்லாஹுவிற்கு நாம் அறிவு சொல்லி தருவதைப் போல, அல்லது அல்லாஹுவின் கண்ணியத்தை அவனை விட அதை காப்பாற்றுவதற்கு நாம் அறிந்தவர்கள் போல. அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே அல்லாஹுவிற்கு அழகிய பெயர்கள் இருக்கின்றன என்று சொல்கிறான். வலில்லாஹில் அஸ்மாவுல் ஹுஸ்னா, அல்லாஹுவிற்கு அழகிய பெயர்கள் இருக்கின்றன. குலிதுல்லாஹ் அவிதுர் ரஹ்மான் ஐயம்மா தது ஃபலஹுல் அஸ்மாவுல் ஹுஸ்னா. அப்போ அல்லாஹ் தனக்கு அழகிய பெயர்கள் உண்டு என்று கூறும்போது அந்த பெயர்களை நாம் அங்கீகரிக்க வேண்டும். சென்ற வார வகுப்பில் அதை கொஞ்சம் விரிவாக பார்த்தோம். இப்போ இங்கே இமாம் புகாரி என்ன சொல்கிறார்கள், அந்த பெயர்கள் அல்லாஹ் அவற்றை தன்னோடு இணைத்து சொல்லி இருப்பதை போல அந்த பெயர்களை இபாதத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. எப்படி அந்த பெயர்களை இபாதத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது, அல்லாஹுவோடு இணைத்து பயன்படுத்தப்பட்டிருக்கிறது? எப்படி என்றால், உதாரணத்திற்கு முதல் ஹதீஸை பாருங்கள். அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், உங்களில் ஒருவர் தூங்குவதற்காக தனது விருப்பிற்கு வந்தால் ஃபல் யன்ஃபுதுஹு பி ஸனிஃபதி ஸௌபிஹி, தன்னுடைய அந்த விருப்பின்
முனையை பிடித்து அதை மூன்று முறை உதறிக்கொள்ளவும். அதற்கு பிறகு இந்த துஆவை ஓதட்டும். அப்போ ஒரு ஒழுக்கத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள். தூங்கும்போது நாம் பேண வேண்டிய ஒழுக்கத்தை, பிறகு துஆவை கூறுகிறார்கள். அந்த துஆவில் வரக்கூடிய வார்த்தையை பாருங்கள். முதலில் ஹதீஸுக்குண்டான அந்த கருத்தை பார்ப்போம், பிறகு பாடத்தோடு சம்பந்தப்படுத்தி பார்ப்போம். بسمك ربي وضعت جنبي وبك أرفعه إن أمسكت نفسي فاغفر لها وإن أرسلتها فاحفظها بما تحفظ به عبادك الصالحين. நினைத்திருக்கிறவர்களே, மிகப்பெரிய ஒரு ஈமானை, ஒரு யக்கீனை, ஒரு நம்பிக்கையை, அல்லாஹுடைய பயத்தை கொடுக்கக்கூடிய துஆ இந்த துஆ. இந்த துஆவுடைய பொருள் என்ன? என் இறைவா, உனது பெயரை கொண்டே எனது விழாவை நான் சாய்த்தேன். பிஸ்மிக, உனது பெயரை கொண்டே. ரப்பி, என் இறைவா, வதஅத்து ஜம்பி, எனது விழாவை நான் சாய்த்தேன். பிஸ்மிக ரப்பி வதஅத்து ஜம்பி, என் இறைவா, உன்னை கொண்டே என் விழாவை நான் சாய்த்தேன். என் விழாவை நான் வைத்தேன். அதிலிருந்து என்ன தெரிய வருகிறது? குறைந்தபட்சம் படுக்கையின் ஆரம்பத்திலே, தூக்கத்தை ஆரம்பிக்கும் போது விழாவில் விழாவை வைத்து படுப்பது தான் ஏற்றமானது. அப்புறம் தூங்கி கொண்டிருக்கும் போது அந்த பக்கம் இந்த பக்கம் நம்ம சாஞ்சிடறோம், மல்லாந்து படுத்துறோம், தப்பு கிடையாது. ஆனால் இன்னொரு விஷயத்தை நாம் இங்கே கவனிக்க வேண்டும். தூக்கத்தில் அனுமதிக்கப்பட்டது என்று அனுமதிக்கப்பட்ட ஒரு அமைப்பு இருக்கிறது, அனுமதிக்கப்படாத ஒரு அமைப்பு இருக்கிறது. வலது பக்கத்தில் சாய்ந்து படுப்பது சுன்னா, இடது பக்கத்தில் படுக்கலாம் என்றால் படுக்கலாம், அல்லாந்து படுக்கலாமா என்றால் படுக்கலாம். ஆனால் குப்புறம் மட்டும், வயிற்றின் மீது மட்டும் படுத்து விடவே கூடாது. தமிழ்நாட்டில் அதுக்கு ஒரு மசாலா வச்சுருக்கிறாங்க. எப்படி அப்படின்னு சொன்னால், ஆண்கள் குப்புற படுக்கக்கூடாது, பெண்கள் மல்லாந்து படுக்கக்கூடாது. இதெல்லாம் இந்த பாட்டி சொன்ன கதையில் வந்துடும். இஸ்லாமை பொறுத்தவரை யாருமே குப்புற படுக்கக்கூடாது. ஹதீஸை பொறுத்தவரை யாரும் குப்பற படுக்கக்கூடாது, அதாவது வயிற்றின் மீது படுக்கக்கூடாது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை மஸ்ஜிதிற்கு வந்தபோது அங்கே ஒருவர் அப்படி படுத்திருக்கிறார். அவரை எழுப்பிவிட்டு அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த தூக்க முறை ரஹ்மான் இதை வெறுக்கிறான், ஷைத்தான் இதை விரும்புகிறார். அல்லாஹ் பாதுகாப்பார். அப்போ அந்த மாதிரி பழக்கம் மிகப்பெரிய ஒரு தவறான, அல்லாஹ்விற்கு பிடிக்காத, ஷைத்தானுக்கு பிடித்த பழக்கம். சரி, அப்போ விழாவை வைத்து படுப்பது தான் ஏற்றமானது. விழாவை வைத்து படுத்து கொஞ்சம் நேரம் கழித்து நம்மளை அறியாமல் இந்த பக்கம் அந்த பக்கம் சாயிரும், தப்பு கிடையாது. ஆனால் அதாவது வயிற்றின் மீது மட்டும் படுத்துடக்கூடாது. வபிக்க அர்ஃபஅஹு, உன்னை கொண்டே நான் அந்த விழாவை உயர்த்துவேன். புரியுதா? அப்ப முந்திய வார்த்தை பாருங்க, உன் பெயரை கொண்டே விழாவை வைத்தேன் என்று வருகிறது. பிஸ்மிக. அடுத்த வார்த்தை எப்படி வருகிறது? உன்னை கொண்டே நான் உயர்த்துவேன். அப்ப அல்லாஹுவை கொண்டு என்று சொன்னாலும், அல்லாஹுவே உன் பெயரை கொண்டு என்று சொன்னாலும் ஒன்றுதான். ஏனென்றால் அந்த பெயர் அல்லாஹுவிற்கு உரியது. புரியுதுங்களா? அல்லாஹுவே உன்னை கொண்டு என்று சொன்னாலும் சரி, உன் பெயரை கொண்டு என்று சொன்னாலும் சரி. அப்போ அல்லாஹுவிற்கு பெயர் இருக்கிறது, சிஃபத் இருக்கிறது, அவன் தனக்கென அந்த பெயரை அவன் வைத்திருக்கிறான். சரி, இப்போ துஆவுடைய தொடரை பாருங்கள். இன் அம் சக்த நப்சி, என் உயிரை நீ தடுத்து கொண்டால், அதாவது நீ நிறுத்தி வைத்து கொண்டால். இப்போ நான் தூங்குறேன், தூக்கம் என்பது ஒரு மரணம். அன்னௌமு அஹுல் மௌத், தூக்கம் மரணத்தின் சகோதரன். நீ என்னை, என் உயிரை நீ தடுத்து கொண்டால், ஃபக்ஃபிர் லஹா, அதை நீ மன்னித்து விடு அல்லாஹ். வைன் அர்ஸல்தஹா, அந்த உயிரை மீண்டும் நீ அனுப்பினால், எனது உடலுக்குள் அனுப்பினால், இந்த துன்யாவுக்கு அனுப்பினால், ஃபஹ்ஃபஸ்ஹா பிமா தஹ்ஃபது பிஹி இபாதக்கஸ் ஸாலிஹீன், உனது நல்லடியார்களை எப்படி நீ பாதுகாப்பாயோ, பாவங்களிலிருந்து, நிராகரிப்பிலிருந்து, இணை வைப்பதிலிருந்து, குற்றங்களிலிருந்து, உனக்கு பிடிக்காத எல்லா செயல்களிலிருந்து,
அப்படி என் உயிரை பாதுகாத்து கொடு அல்லாஹ். எப்படிப்பட்ட துஆ பாருங்கள். எதையே அடிப்படையாக வைக்கப்பட்ட துஆ, முழுக்க முழுக்க பாவ மன்னிப்பை மக்ஃபிரத்தையும் அல்லாஹுடைய தௌஃபீக்கையும் அடிப்படையாக வைத்து கேட்கப்படுகிற துஆ. ஆகிரத்தை கண்ணுக்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்தி, மரணத்தை கண்ணுக்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்தி, அல்லாஹுடைய பயத்தை உள்ளத்திலே கொண்டு வந்து கேட்கப்படுகிற துஆ. சயீத் இப்னு அலி இப்னு வஹப் அல் கஹ்தானி அழகான புக் நம்ம தமிழில் போட்டுக்கிறோம், ஹிஸ்னுல் முஸ்லீம்னு. அது கண்டிப்பாக எல்லா முஸ்லீமும் காலையில், சாயந்தரம், மாலையில், பயணத்தில் என்று ஓதி ஓதி மனப்பாடம் செய்யணும். அதில் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த மாதிரி சமய சந்தர்ப்பங்களில் ஓதின அத்தனை துவாவையும் சஹீஹான ஹதீஸுகள்லேருந்து தொகுத்து வச்சுருக்கிறாங்க. கண்டிப்பாக ஓதினீங்கன்னா ஒரு மாதத்தில் தொடர்ந்து அதை பார்த்து ஓதினாலே உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் மனப்பாடம் ஆகிடும். இந்த துவா பாருங்கள் இவ்வளவு அழகான கருத்தை கொடுக்கிறது. என் இறைவா, உன் பெயரை கொண்டே என் விழாவை நான் சாய்த்தேன், உன்னை கொண்டே நான் உயர்த்துவேன், நீ எனது உயிரை தடுத்து கொண்டால் எனக்கு மன்னிப்பு வழங்கு. நம்ம ஆகிரத்துக்கு சென்றால் நமக்கு என்ன தேவை சகோதரர்களே? நாம் இந்த உலகத்தை விட்டு ஆகிரத்துக்கு சென்றால் நமக்கு முதலில் என்ன தேவை? அல்லாஹ்வுடைய மன்னிப்பு தேவை. அல்லாஹ்வுடைய மன்னிப்பு கிடைத்துவிட்டால் பாவங்கள் மன்னிக்கப்படும், நம்முடைய செயல்கள் எழுதப்பட்ட புத்தகம் வலதுகரத்திலே கொடுக்கப்படும், நம்முடைய அமல்களின் தட்டு, நல்ல அமல்களின் தட்டு கனத்துவிடும், சிராத்து பாலத்தை கடக்க முடியும், சொர்க்கத்திற்கு நுழைய முடியும், நரகத்திலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும். மன்னிப்பு கிடைக்கவில்லை அவ்வளவுதான், இவை அனைத்தும் ஒரு மனிதனுக்கு மிக சோதனையாக ஆகிவிடும், அல்லாஹ் பாதுகாப்பானாக. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், அல்லாஹுவே நீ என் உயிரை தடுத்து கொண்டால் எனக்கு மன்னிப்பு வழங்கு, நீ அந்த உயிரை திரும்ப துன்யாவிற்கு அனுப்பினால் இப்போ என்ன தேவை நமக்கு? தௌஃபீக் தேவை. என்ன தேவை? அல்லாஹுடைய நல்லருள், அல்லாஹுடைய பாதுகாப்பு தேவை. ஏன் சகோதரர்களே, நாம் எவ்வளவுதான் நம்மை நல்லவர்களாக ஆக்கி வைத்துக் கொள்ள முயற்சி செய்தாலும் சரி, அல்லாஹ் நாடாமல் முடியாது. போன வார வகுப்புல பார்த்தோம் அல்லவா, லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லா வமா தஷாவுன இல்லா யஷா அல்லாஹ். நாட்டமாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் நாடினால்தான் நாம் நாட முடியும். நீங்கள் தர்மம் செய்ய வேண்டும் என்று நாடினாலும் கூட, ஹஜ் செய்ய வேண்டும் என்று நாடினாலும் கூட, அல்லாஹ் நாடினால்தான் அதையே நீங்கள் நாட முடியும். எத்தனையோ பேரை பாருங்க, அவங்களுக்கு எவ்வளவோ சொல்லுவீங்க, கொஞ்சம் மனசுல இடத்தை கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு, அதுக்கு கூட இன்ஷா அல்லாஹ் சரி நான் அப்படி ஆசைப்படுறேன், நான் அதுக்கு முயற்சி செய்யறேன்னு வாயால கூட சொல்ல மாட்டாங்க. ஏன்? அல்லாஹ் நாடவில்லை. அவர்களது உள்ளத்தில் அல்லாஹ் அந்த நல்ல விஷயங்களை நாடவில்லை. அதான் உள்ளத்திலே பூட்டு போடப்பட்டிருக்கிறது, கண்களிலே திரை போடப்பட்டிருக்கிறது, காதுகளிலே சீல் வைக்கப்பட்டிருக்கிறது, உள்ளத்தில் இறங்கவில்லை. இப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், யா அல்லாஹ், எனக்கு நீ துன்யாவிற்கு எனது உயிரை திரும்ப அனுப்பினால் எனக்கு என்ன தேவை? உனது இஸ்மத், உன்னுடைய பாதுகாப்பு தேவை, என்னை நீ பாதுகாத்துக் கொள். அப்ப துன்யா ஆகிரத்தினுடைய இரண்டு நன்மைகளையும் ஒரு சேர சேர்த்து கேட்கப்பட்டிருக்கக்கூடிய துஆ. அந்த துஆவுடைய ஆரம்ப வார்த்தையை இப்போது பாருங்கள், நம்முடைய பாடத்தினுடைய சம்பந்தப்பட்ட விஷயம், பிஸ்மிக ரப்பி வதஅது ஜன்பி வபிக அர்ஃபஅஹு. அப்ப இந்த இடத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹுவே உன்னை கொண்டுதான் நான் படுக்கிறேன், உன்னை கொண்டுதான் விழாவை வைக்கிறேன் என்று சொல்ல வேண்டிய இடத்தில் எதை சொல்லியிருக்கிறார்கள்? பிஸ்மிக, உனது பெயரை கொண்டு என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்ப அல்லாஹுவிடத்திலே அல்லாஹுவே என்றும் கேட்கலாம், அல்லாஹுவே உன் பெயரை கொண்டு கேட்கிறேன் என்றும் கூறலாம். அப்ப என்ன விஷயம் இங்கே நமக்கு நிரூபிக்கப்படுகிறது? அல்லாஹுவிற்கு பெயர் இருக்கிறது. அல்லாஹுவிற்கு, அல்லாஹ் என்பவன் வெறும் ஒரு அந்த உள்ளமையில் உள்ள ஒரு பொருள் மட்டுமல்ல, அவனுக்கு பெயர் இருக்கிறது, பண்பு இருக்கிறது. அவனுக்கு பெயர் இருக்கிறது, பண்பு இருக்கிறது. இப்ப சில பேர் என்ன செய்யறாங்க, இதுல போட்டு மண்டைய குழப்பறாங்க. அந்த பெயர் அல்லாவா? அல்லாதான் அந்த பெயரா? ரெண்டு வேற வேறையா? ரெண்டு வேற வேறன்னு சொன்னா அது எப்படி? அல்லாதானே முதல்ல இருந்தான், பின்னாடி அந்த பெயர் வந்துச்சுன்னு சொன்னா அந்த பெயர் அல்லாவுக்கு சொன்னா அது ஷிர்க் ஆகிடாதா? புதிய ஒன்றை அல்லாவோடு சேர்த்ததாக ஆகிவிடாதா? இப்படி எல்லாம் குழப்பி அல்லாஹ்வுடைய பேருன்னு வந்திருக்கிறது மாதிரி விஷயங்கள் எல்லாம் அது அல்லாஹ்வுடைய அல்லாஹ்வுக்கு உள்ள பேரு, அது அப்படி உள்ளதையெல்லாம் நாம் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடாது.
இப்படிப்பட்ட ஒரு குழப்பம் ஈமானில ஏற்படக்கூடிய குழப்பம். அல்லாஹ்வுடைய சிஃபத்தில் இப்படி தர்க்கம் செய்வது இது மிகப்பெரிய ஒரு தவறு. எதை அல்லாஹ் இருக்கிறது என்று சொல்கிறானோ, அல்லாஹ்வுடைய தூதர் சலம் இருக்கிறது என்று சொல்கிறார்களோ, அது இபாதத்தில் பயன்படுத்தப்பட்டு நிற்கிறதோ அதை மறுப்பது அல்லாஹ்வுடைய கூற்றை மறுப்பது ஈமானில் ஏற்படக்கூடிய சந்தேகமாக ஆகிவிடும். புரியுதுங்களா? ஹயர், அடுத்த ஹதீஸ் பார்ப்போம். ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா அவா இலா ஃபிராஷிஹி, அவர்கள் படுக்கைக்கு வந்தால், நபி அவர்கள் படுக்கைக்கு வந்தால், கால் அல்லாஹும்ம பிஸ்மிக அஹ்யா வ அமூத், அல்லாஹும்ம பிஸ்மிக அஹ்யா வ அமூத், நம்ம மனப்பாடு செஞ்சு வச்சிருக்கிறது அல்லாஹும்ம பிஸ்மிக அமூத்து வஹியா, அதுவும் ஹதீஸில் இருக்குது. பிஸ்மிக் அல்லாஹும் அமூத்து வஹியா அப்படியே ஹதீஸில் இருக்கு. அல்லாஹும் பிஸ்மிக் அஹியா வ அமூத், ரெண்டுமே. ஹைர் வைதா அஸ்பஹ, காலையில் அவர்கள் எழும்போது, அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி அஹ்யானா பஅதமா அமதனா வ இலைஹி நுஷூர். அப்போ இந்த முதல் வார்த்தையை பாருங்க, அல்லாஹும் அல்லாஹுவே பிஸ்மிக, உனது பெயரை கொண்டே, அஹ்யா நான் உயிரோடு இருக்கிறேன், நான் மரணிக்கவும் போகிறேன். அப்ப இந்த இடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹுவிற்கு இஸ்ம் என்ற பெயரை பயன்படுத்தி இருக்கிறார்கள். அல்லாஹுவே உன் பெயரை கொண்டு, அப்ப அல்லாஹுவை கொண்டு உதவி தேடப்படுவதை போன்று அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டும் உதவி தேடப்படும். புரியுதுங்களா? பிஸ்மிக அஹ்யா வ அமூத். அப்ப எந்த வாசகங்களில் முதல்ல அமூத்து வ அஹ்யா வந்திருக்குதோ அதுக்கு என்ன அர்த்தம்? யாரெல்லாம் இப்போ நான் மூத்தா போகிறது, உன்னுடைய பேரை சொல்லி தான் மூத்தா போகிறேன். ரெண்டாவது அஹ்யா வந்திருக்கிறது, அது இங்கே பொருள், நான் இனி காலையில் எழுந்தேன் என்றால் அதுவும் உனது பேரை கொண்டு தான். அப்போ இந்த ஹதீஸில் முதலில் பிஸ்மிக அஹ்யா வ அமூத், உன் பெயரை கொண்டே உயிர் வாழ்கிறேன், உன் பெயரை கொண்டே மரணிக்கிறேன், அதாவது காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் நம்ம வாழ்ந்திருந்தோம் அல்லவா, அதை குறிக்கும். யாரெல்லாம் நான் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் உயிர் வாழ்ந்திருந்தேன் அல்லவா, இது மட்டுமல்ல இனி நான் உயிர் வாழ்ந்தாலும் சரி உன் பெயரை கொண்டுதான், இப்பொழுது நான் மரணிப்பதும் உனது பெயரை கொண்டுதான். சரி, இப்ப காலையில எழும் பொழுது அங்க எப்படி வருகிறது? அல்ஹம்துலில்லா, எல்லா புகழும் அல்லாஹுக்கே. புரியுதுங்களா? இப்ப அங்க அல்லாஹுவிற்கு சொல்லும் பொழுது இஸ்ம் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படாமல் நேரடியாக அல்ஹம்து என்பது சேர்க்கப்பட்டு விடுகிறது அல்லாஹ்வோடு. அல்ஹம்து மரணிக்க வைத்ததற்கு பிறகு எங்களுக்கு உயிர் கொடுத்து எழுப்பினான், அவன் பக்கமே நாங்கள் எழுப்பப்படுவோம், மீட்கப்படுதல் எழுப்பப்படுதல் என்பது அவன் பக்கம்தான். அப்ப இந்த ஹதீஸ்லயும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹுவை பிஸ்மிக்க, உன் பெயரை கொண்டே என்று அழைத்து துஆ செய்திருக்கிறார்கள். அடுத்து பாருங்க, அபூதர் ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், கான நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா அஹத மஜ்ஜஹு மினல் லைல் قال பிஸ்மிக நமூத் வ நஹ்யா فاذا استيقظ قال الحمد لله الذي احيانا بعدما اماتنا واليه النشور. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவிலே தூங்க ஆரம்பித்தால், தனது விருப்பிற்கு வந்தால் சொல்வார்கள், பிஸ்மிக நமூத்து வ நஹ்யா, உன் பெயரை கொண்டே நாங்கள் மரணிக்கிறோம், உன் பெயரை கொண்டே நாங்கள் உயிர் பெற்று எழுவோம். அவர்கள் விழித்தால் சொல்வார்கள், எல்லா புகழும் அல்லாஹ்விற்கு, அவன்தான் எங்களுக்கு உயிர் கொடுத்தான், எங்களை மரணிக்க வைத்ததற்கு பிறகு அவனிடத்தில் தான் மீண்டும் எழுப்பப்படுதல் இருக்கிறது. அப்ப அடுத்து பார்ப்போம். அப்ப இந்த மூன்று ஹதீஸுகளை நீங்க பார்த்தீர்கள் என்றால், சரியா, பிஸ்மிக ரப்பி, அதே போல அல்லாஹும பிஸ்மிக அஹ்யா வ அமூத், அதே போல அல்லாஹும பிஸ்மிக நமூத்து வ நஹ்யா, இந்த ஹதீஸுகளில் எல்லாம் அல்லாஹ்விடத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனுடைய பெயரை கொண்டு துஆ கேட்டிருக்கிறார்கள். அப்ப அல்லாஹ்விடத்திலே அவனை கொண்டு துஆ கேட்பது போன்று, அவனை கொண்டு அதாவது யா அல்லாஹ் என்று கேட்பதை போலவே அல்லாஹ்விடத்தில் யா அல்லாஹ் உன் பெயரை கொண்டு என்று துஆ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டதிலிருந்து நாம் தெரிய வேண்டிய விஷயங்கள் என்ன? ஒன்று, எப்படி குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கிறதோ அது போன்று அல்லாஹுவிற்கு அவன் கூறிய பெயர்கள் உள்ளன. அந்த பெயர்கள்
அது அல்லாஹுவா அல்லது அல்லாஹுவிலிருந்து அப்பாற்பட்டதா என்றெல்லாம் நாம் சிந்திக்க கூடாது, சர்ச்சை செய்யக்கூடாது. அல்லாஹ் அந்த பெயர்களை தன்னோடு இணைத்திருப்பதை போன்று நாமும் அந்த பெயர்களை அல்லாஹுவோடு இணைத்து சொல்ல வேண்டும். அது இஸ்ம் என்ற அந்த பெயர் என்ற வார்த்தையாக இருக்கட்டும், அல்லது வேறு அல்லாஹுடைய சிஃபத்துகளாக இருக்கட்டும். எப்படி அல்லாஹும் பிஇல்மிகல் கைப், யா அல்லாஹ் கைபை நீ அறிந்திருக்கிறாயே, அந்த இல்மை கொண்டு உன்னிடத்தில் கேட்கிறேன். வ குதிரத்துக்கு அலல் ஹல்கி, படைப்பினங்களின் மீது நீ ஆற்றல் பெற்றிருக்கிறாயே, அந்த குதிரத்தை கொண்டு உன்னிடத்தில் கேட்கிறேன். இதுக்கு முன்னாடி இஸ்திகாராவுடைய துவால பார்த்தோம் பாருங்க. அப்ப இஸ்மி என்ற வார்த்தையாக இருக்கட்டும், அல்லது அல்லாஹு தாலா தன்னோடு சேர்த்த வேறு சிஃபத்துகளாக இருக்கட்டும், அவற்றை அல்லாஹுவோடு சேர்த்து கேட்பதில் எந்த தவறும் இல்லை. மாறாக அதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அவர்கள் காட்டி தந்த வழிமுறை. இப்ப அடுத்து ஒரு துஆ, இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹுமா அறிவிக்கின்றார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், லவ் அன் அஹதகும் இதா அராத அன் யாத்தி அஹலஹு ஃபகால பிஸ்மில்லாஹ் اللهم جنبنا الشيطان وجنب الشيطان ما رزقتنا. உங்களில் ஒருவர் தன் மனைவியோடு சேர விரும்பினால் அப்போது அவர் சொல்லட்டும் பிஸ்மில்லா, அல்லாஹும்ம அல்லாஹுவே எங்களை விட்டு ஷைத்தானை தூரமாக்கு, ஜன்னிபுனா அஷ்ஷைத்தான் வஜன்னிபி ஷைத்தான மா ரஸக்தனா, எங்களுக்கு நீ எதை வழங்க முடிவு செய்து விட்டாயோ, கொடுக்க முடிவு செய்து விட்டாயோ, அவன் அதிலிருந்தும் நீ ஷைத்தானை தூரமாக்கு. சரியா? இப்ப இந்த துஆ இங்கே ஒரு சில விஷயங்களை கேட்டுக்கொண்டு உள்ளே நாம் செல்வோம். இப்ப அதிகமான நமது வாலிபர்களோ அல்லது நமது பெண்களோ திருமணம் முடிக்கிறார்கள், அவர்களுக்கு திருமணம் முடித்து வைக்கப்படுகிறது. பலரிடத்திலே இந்த துவா உங்களுக்கு தெரியுமானா, அப்படியா அது கிலோ எவ்வளோன்னு கேட்குறாங்க. இப்போ இவங்களுக்கெல்லாம் எப்படி நம்ம கல்யாணம் பண்ணி வைக்கிறது? நிக்காஹுடைய அடிப்படை துவாவே தெரியல. நிக்காஹுடைய சயின்ஸ், நிக்காஹுடைய சட்டம் என்றால் அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன ஒழுக்கம் சொல்லியிருக்கிறார்கள், என்ன சட்டம் சொல்லியிருக்கிறார்கள், அது தெரிந்திருக்க வேண்டுமா இல்லையா? நமது வாலிபர்களில் பார்த்தீங்கன்னா 99 பேருக்கு ஓரளவுக்கு இப்போ நான் கேட்ட வகையில் அப்படியே முழிக்கிறாங்க, பக்க பக்க பக்கான்னு முழிக்கிறாங்க. என்னங்க மகள் புக் பண்ணியாச்சா, பிரியாணிக்கு காசு கொடுத்தாச்சு, பத்திரிக்கை அடித்து ஒரு மாதமாக வீடு வீடாக ஏறி அலைஞ்சாச்சு, ஏ ஷைத்தான்ட்டிருந்து பாதுகாப்பு தேர்றதுக்குள்ள துவா தெரியுமா? நீ நாளைக்கு உன் மனைவியை பார்க்க போகிறேன்னு சொன்னால் கூட ஒருத்தர் இருப்பான் ஷைத்தான், கூட ஒருத்தர் ஷைத்தான் இருப்பான், நீ கதவை சாத்திரானும் போக மாட்டாய், அல்லாஹ்வுடைய பெயரை சொன்னால் தான் போவான். எப்படிப்பட்ட துஆ? இந்த துஆவை ஓதாம நீ உன் மனைவியை பார்த்தாலோ சேர்ந்தாலோ அங்கே ஷைத்தான் சேர்ந்திருப்பான். உனக்கு ஒரு குழந்தை அங்கே முடிவு செய்யப்பட்டால் அங்கே ஷைத்தான் இணைந்து கொள்வான். நீ அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடவில்லை என்றார். அவ்வளவு முக்கியமான துஆ, ஆனால் நமது வாலிபர்களுக்கு தெரிவது கிடையாது. இது திருமணம் ஆக போகிறவங்களுக்கு மட்டும் கிடையாதுங்க, கல்யாணம் ஆனவங்களுக்கும் தேவை, ரொம்ப அதிகமாக தேவை. அப்போ இந்த துஆ இருக்கிறதே அவ்வளவு முக்கியமான மிக ஆழமான துஆ, புரியுதுங்களா? அல்லாஹ் பிஸ்மிகல்லாஹும்ம அல்லது பிஸ்மில்லா அல்லாஹும்ம ஜன்னிபின ஷைத்தான் வ ஜன்னிபி ஷைத்தான மா ரஸக்தனா, பிஸ்மில்லா அல்லாஹும்ம ஜன்னிபின ஷைத்தான் வ ஜன்னிபி ஷைத்தான மா ரஸக்தனா. அப்போ எப்போதுமே சரி, நம்ம நமது பிள்ளைகளுக்கும் நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும், நாமும் அதை கடைபிடிக்க வேண்டும். நம்ம ரூமில் இருக்கும் பொழுதோ ஆடையை கழட்டி ஆடையை மாற்றினாலே கண்டிப்பாக பிஸ்மில்லா சொல்லி தாங்க ஆடையை கழட்டணும். நாம் பிஸ்மில்லா சொல்லி ஆடையை கழட்டும் போது ஷைத்தான் நம்மை பார்க்க முடியாமல் அல்லாஹ் திரையிட்டு விடுகிறான். பிஸ்மில்லா என்பது ஷைத்தானுடைய கண்களிலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்ளக்கூடிய ஒரு திரை, ஒரு கேடயம் அது. அப்போ ஷைத்தானுடைய அந்த கெட்ட பார்வைகள் படும்போது தான் பலவிதமான ஊசலாட்டங்கள் அங்கே நிகழ்கின்றன. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொல்லித்தருகிறார்கள். இப்போ பாத்ரூமுக்குள்ளார போகிறோம், பிஸ்மில்லா சொல்லிட்டு போகணும், எதனால அங்கே நம்ம ஆடையை களைய வேண்டிய நிலை ஏற்படும். அப்போ இந்த ஹதீஸிலிருந்து
خير رسول الله صلى الله عليه وسلم அவர்கள் சொல்கிறார்கள் فانه ان يقدر بينهما ولد في ذلك கணவன் மனைவி இப்படி சேரும்போது அவர்களுக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ஒரு குழந்தை கொடுக்கப்பட வேண்டியது இருக்குமே ஆனால் லம் யதுர்ஹு ஷைத்தானுன் அபதா ஷைத்தான் அந்த குழந்தையை தீண்டவே மாட்டான் خير அப்ப இப்படிப்பட்ட ஒரு நற்செய்தி இப்படிப்பட்ட ஒரு பெரிய நன்மை அடங்கி இருக்கக்கூடிய துஆவிலிருந்து நமது வாலிபர்கள் எவ்வளவு ஒரு இழப்பை அடைகிறார்கள் பாருங்கள் அவர்கள் கொஞ்சம் கவனம் செலுத்தாத காரணத்தால் சரி இப்போ இந்த ஹதீஸிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹுவை கொண்டு அல்லாஹுவே என்று பாதுகாப்பு தேடி இருப்பதை போன்று பிஸ்மில்லா அல்லாஹுவின் பெயரை கொண்டு என்றும் கூறியிருக்கிறார்கள் இப்போ நீங்கள் குரானில் எடுத்து பாருங்க சப்பிஹ் இஸ்ம ரப்பிக்கல் அலா ஃபஸப்பிஹ் பிஸ்மி ரப்பிக்கல் அஸீம் தபாரக ஸ்மு ரப்பிக தில் ஜலாலி வல் இக்ராம் எப்படி தபாரக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அதே போல தபாரக ஸ்மு ரப்பிக தில் ஜலாலி வல் இக்ராம் உமது இறைவனின் மிக உயர்ந்த உமது இறைவனின் பெயரை நபியை நீங்கள் தஸ்பீஹ் செய்யுங்கள் பரிசுத்தப்படுத்துங்கள் فسبح باسم ربك العظيم மகத்தான உமது இறைவனின் பெயரை நீங்கள் பரிசுத்தப்படுத்துங்கள் அப்ப அல்லாஹ் என்று சொல்வதும் சரி அல்லாஹ் உனது பெயரை சொல்லி செய்கிறேன் இப்ப நீங்க குர்ஆன் ஓதுறீங்க எப்படி ஓதுறீங்க பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்லாஹ்வை கொண்டு ஆரம்பிக்கிறேன் என்ற சொல்லப்பட்டிருக்கிறது எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது அல்லாஹ்வே உன் பெயரை கூறி ஆரம்பிக்கிறேன் பிஸ்மில்லா அல்லாஹ்வின் பெயரை கொண்டு ஆரம்பிக்கிறேன் அப்போ அல்லாஹுவிற்கு அந்த பெயர் இருக்க போய் தானங்க அல்லாஹ் என்ற பெயர் அவனுக்கு இருக்கிறது அது போக அவனுக்கு சிஃபத்துகள் இருக்கின்றன சிஃபத்துகளை சொல்லக்கூடிய பெயர்கள் இருக்கின்றன அப்போ இவற்றையெல்லாம் மறுப்பது அது அல்லாஹுடைய அந்த தாத்திலே சிஃபாத்திலே குதர்க்கம் செய்வதாக ஆகிவிடும் அடுத்து அதி இப்னு ஹாதிம் என்ற ஒரு தோழர் இவர் ஏற்கனவே கிறிஸ்துவராக இருந்து இஸ்லாமுக்கு வந்த வேட்டை சம்பந்தப்பட்ட ஹதீஸுகள் எல்லாம் இவர் மூலமாக அறிவிக்கப்படுகிறது வேட்டையாடி சாப்பிடக்கூடிய வேட்டையாடக்கூடிய ஒரு வீரராக இவர் இருந்தார் அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் நிறைய சட்டங்களை இந்த தோழர் கேட்டிருக்கிறார் ஸல்லல்லாஹு நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியிடத்திலே பல விஷயங்களை நான் கேட்டு அறிந்து கொண்டேன் குல்து உர்சிலு கிலாபி அல் முஅல்லமா பயிற்சி கொடுக்கப்பட்ட எனது வேட்டை நாய்களை நபியே நான் வேட்டை பிராணிகளை மீது ஏவி விடுகிறேன் என்று சொன்னபோது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் இதா அர்ஸல்த கிலாபகல் முஅல்லமா பயிற்சி கொடுக்கப்பட்ட உனது வேட்டை நாய்களை நீ ஏவி விட்டால் வதகர்த ஸ்மல்லா அந்த வேட்டை பிராணிகளை நீ அனுப்பும்போது பிஸ்மில்லாஹ் என்று கூறி அனுப்பியிருந்தால் அப்படி அனுப்பப்பட்ட அந்த ஏவப்பட்ட அந்த வேட்டை நாய்கள் தன்னுடைய அந்த வேட்டை பிராணியை கவ்வி பிடித்து உனக்காக தடுத்து வைத்திருக்குமே ஆனால் ஃபக்குல் நீ சாப்பிடு அது வேட்டை பிராணியின் மேல பாஞ்சிட்டு அது கடிச்சு சாப்பிட ஆரம்பிச்சிருச்சுன்னு சொன்னா அப்ப அதுக்கு இன்னும் முழுமையா பயிற்சி கொடுக்கப்படல அது தடுத்தது உனக்காக தடுக்கல என்று ஆகிவிட்டது தனக்காக தடுத்ததாக ஆகிவிடும் புரியுதா சட்டம் இது நான் ஏவுறாங்க ஏவும் பொழுது அல்லது ஒரு பருந்து ஏவுறாங்க அது அந்த பிராணியை போய் பிடிச்சி தன்னுடைய எஜமானர் வர்ற வரைக்கும் அதை காலில் வச்சு அமுக்கி அல்லது நாயாக இருந்துச்சுன்னா அதனுடைய கழுத்தையோ காலையோ தொடையோ கவ்வி மற்ற கால்களை மேலே போட்டு அழுத்தி வச்சிருந்துச்சுன்னு சொன்னால் இது தனது எஜமானனுக்காக வேண்டி பிடிச்சி வச்சிருக்குன்னு அர்த்தம் அப்படி இல்லை அது கடிச்சு கொதர ஆரம்பிச்சிருச்சுன்னு சொன்னால் அது தனக்கு வேட்டையாடுறதுக்காக வேண்டி தான் சாப்பிட்றதுக்காக வேண்டி என்று அது புரிந்து கொண்டது புரியுதா அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது சட்டம் இது இப்ப நமக்கு இங்க பாடத்துல என்ன நீ வேட்டை நாய்களை அனுப்பும் பொழுது வேட்டை பிராணிகளை வேட்டையாட அனுப்பும் போது நீ எப்படி அனுப்ப வேண்டும் பிஸ்மில்லா சொல்லி அனுப்பு சரிங்களா ஹைர் அப்ப இதிலிருந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிஸ்மில்லா என்ற வார்த்தையை இங்கும் பயன்படுத்தி இருப்பதை பார்க்கிறோம் அதே போல வைதா ரமைத பில் மிஅராஜ் ஃபஹஸக ஃபகுல் அதே போல கீறி கிழிக்கக்கூடிய கத்தி போன்ற ஈட்டி கத்தி போன்ற அந்த ஆயுதங்களை அந்த வேட்டையை பார்த்துட்டு வேகமாக விட்டு எரியும் அப்படி எரியும் பொழுது அது காயப்படுத்தி கீழே விழுந்துருது அந்த பிராணி அதையும் நீ சாப்பிடலாம்
அப்போ அதை போடும் பொழுது எப்படி போடணும்? பிஸ்மில்லான்னு சொல்லி போடணும். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேட்கப்படுகிறது. ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா இந்த ஹதீஸை அறிவிக்கிறாங்க. யா ரசூலுல்லாஹ் இன்னஹா ஹுனா அக்வாமன் ஹதீஸுன் அஹதுஹும் பிஷிர்கின். இப்போதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி முஷ்ரிக்கா இருந்தவர்கள் இஸ்லாமுக்கு வந்திருக்கிறாங்க. அவர்கள் தூனா பிலுஹ்மானின், எங்களிடத்தில் அவர்கள் கரியை கொண்டு வருகிறார்கள். லா நதிரி யஸ்குருன இஸ்மல்லாஹி அலைஹா அம்லா, சரியா அவங்க அல்லாஹ்வுடைய பெயர்களை சொல்லி அறுக்கிறாங்களா இல்லையான்னு எங்களுக்கு தெரியவில்லை, நாங்கள் என்ன செய்வது? கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உஸ்குரு அன்தும் இஸ்மல்லாஹ் வகுலு, நீங்கள் பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடுங்கள் என்று கூறினார்கள். சரி, இப்போ இந்த ஹதீஸை நல்ல தெளிவாக புரிஞ்சுக்கணுங்க. ஏனென்றால் சில பேர் இந்த ஹதீஸை வைத்து கொண்டு, அப்போ நமக்கு முன்னாடி கறி வந்துட்டா போதுங்க, மட்டனை பார்த்தவனையே பூனைக்கு அப்படியே நாக்கு தொங்க விடுற மாதிரி எந்த கடையில் மட்டனாக இருந்தாலும் சரி நம்ம பிஸ்மில்லா சொல்லிட்டா நமக்கு ஹலாலு அப்படின்னு இந்த ஹதீஸனுடைய வெளிரங்கத்தின் வார்த்தையை வைத்து கொண்டு அவர்கள் சில பேர் நினைக்கிறாங்க. ஆனால் அந்த மாதிரி அர்த்தம் இருக்குல்ல. இங்கே என்ன அர்த்தம்? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி முஷ்ரிக்கா இருந்தாங்க, இப்போ முஸ்லீம் ஆயிட்டாங்க. எப்போ அவங்க முஸ்லீம் ஆயிட்டாங்களோ நீங்கள் ரொம்ப சந்தேகப்படாதீங்க, இப்போ தானே இஸ்லாத்துக்கு வந்தாங்க, இந்த சட்டம்லாம் இவங்களுக்கு தெரியுமா, சரியாக அறுத்திருப்பாங்களா இல்லையா, இப்படி வசுவாசுக்கு இடம் கொடுக்காதீங்க. எப்படி ஒரு முஸ்லீம் அறுத்தாரா? ஹலாலா தான் இருக்கும். ஒரு முஸ்லீம் அறுத்தாருன்னு சொன்னால் பிஸ்மில்லா சொல்லி தான் அறுத்திருப்பாரு, அவர் கொடுக்குறாருன்னு சொன்னால் ஹலால். எதுவரை உறுதியாக அதற்கு மாற்றமாக ஒரு செய்தியோ அல்லது ஒரு நிகழ்வோ நமக்கு தெளிவாக, அதாவது கன்ஃபார்ம் உறுதியாகின்ற வரை நம்ம வீணான சந்தேகத்தின் அடிப்படையில் முடிவு செய்யக்கூடாது. புரியுதா? இப்போ ஒரு கடையில் கறி விற்கிறாங்க, முஸ்லீமான ஆள் தொழுகை தொழக்கூடியவர் கறி விற்கிறாரு, நம்ம சந்தேகப்படுத்தவர்கள் வாங்கலாம். ஆனால் இவர் ஏமாத்துறாருன்னு உறுதியாயிடுச்சு, எப்படி செத்த ஆட்டையும் வெட்டிடுறாரு அல்லது வேற ஏதாவது செய்கிறாரு என்பதாக உறுதியாயிருச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அங்கே சந்தேகம் வந்து விடுகிறது. எப்படி சந்தேகம்? ஒரு நாள் உறுதியாயிருச்சு, அடுத்த நாள் எப்போ ஒரு தடவை மிஸ்டேக் அங்கே கையங்களோ மாட்டிடுறாங்களோ அடுத்து சந்தேகம் வருதா இல்லையா? இப்போ அந்த மாதிரி சந்தேகம் வரும்போது தான் நம்ம தெளிவாக விசாரித்து தெரிஞ்சு கொள்ளணுமே தவிர, அப்படி ஒரு சந்தேகத்திற்குரிய வாய்ப்பே இல்லாமல் சும்மா சும்மா வசுவாசப்படுறது கூடாது. வசுவாசை நீக்கும் விதத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன விஷயம். இப்போ எப்படி உதாரணம், இதுக்கு இன்னொரு உதாரணம் அப்படின்னா, இப்போ ஒழு செஞ்சுட்டு நீங்கள் வரீங்க, வரும் பொழுது சில பேருக்கு வயிற்றுல ஏதாச்சும் ஒரு சத்தம் வரும், காற்று பிரிஞ்சிருக்குமோ அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி வசுவாசு பட வேணாம், பட்டாலும் அந்த வசுவாசை எடுத்துக்கொள்ள வேணாம், தொழுதுற வேண்டிதான். காற்று பிரிஞ்ச சத்தம் வந்தாதான் ஒழு முடிஞ்சிச்சு, அல்லது துர்நாற்றம் அடித்தால்தான் ஒழு பிரிஞ்சிச்சு. வரும்பொழுது ஆனால் ஒழு போயிருக்கும் போயிருக்காதோ அந்த மாதிரி சந்தேகப்படக்கூடாது. இன்னும் சில பேருக்கு எப்படி சந்தேகம்னா, ஒழுதான் செஞ்சுட்டு வந்துடுவாங்க, செஞ்சுட்டு வந்துனா கை கழுவுனா இல்லை, கை கழுவுனா இல்லையா தெரியலையே அப்படின்னு போய் திரும்ப கழுவிட்டு வருவாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு தலைக்கு மசூ செஞ்சனா இல்லையா அப்படின்னு திரும்ப போய் ஒழிச்சுவாங்க. இப்படிலாம் வசுவாசு படக்கூடாது. புரியுதா? அப்போ மார்க்கத்தில் வசுவாசு என்பதே கூடாது. அப்போ அடிப்படை இல்லாமல் சந்தேகங்கள் வருவதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுக்கிறாங்க. அவங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி முஷ்ரிக்காக இருந்தாங்க, இருந்துட்டு போகிறாங்க, இப்போ இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. ஒரு முஸ்லீம் இஸ்லாத்துக்கு வந்துட்டால் அடிப்படை சட்டங்களை தெரிஞ்சிருப்பார், அவருக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கும், பிஸ்மில்லா சொல்லி தான் இருப்பார். அப்போ எனவே அவங்க கறியை கொண்டு வந்து கொடுக்கும் பொழுது பிஸ்மில்லா சொன்னாங்களோ இல்லையோ அப்படின்னு சொல்லி நீங்கள் வீணாக சந்தேகிக்க வேண்டாம். அப்போ அதுக்காக வேண்டிதான் நீங்கள் பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடுங்க. நீங்கள் சாப்பிடும்போது பிஸ்மில்லா சொன்னோம்ல, அதை நீங்கள் மறக்காதீங்க, பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடுங்க. இதுக்கு என்ன அர்த்தம் இல்லை, பிஸ்மில்லா சொல்லாமலேயே அறுக்கப்பட்ட கறி அல்லது ஒரு ஹராமான கறி சாப்பிடும்போது பிஸ்மில்லா சொல்றதுனால அது ஹலாலாகிவிடும் என்று அர்த்தம் அல்ல. புரிஞ்சுச்சா? இப்போ சில அரபுக்காரன் என்ன செய்கிறாங்க, ஊர் உலகத்துக்கெல்லாம் சுற்றுலா போகும் பொழுது யூத கிறிஸ்தவர்கள் அறுத்தது சாப்பிட்லான்ருக்கு, அவங்க அறுத்திருந்தா சாப்பிட்லாம். எப்படி? அவர்கள் சரியாக அறுத்திருந்தாங்கன்னு சொன்னால் அதை நம்ம சாப்பிட்லாம், தப்பு கிடையாது. ஆனால் அவர்கள் அறுக்கலாத
வேற விதமா சாவு அடிச்சிருக்கிறாங்க, அதை சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாது. இப்ப இவங்க என்ன செய்யறாங்க, அந்த மாதிரி உணவுகள் எல்லாம் நம்ம பிஸ்மில்லா சொல்லிட்டா நம்ம போதும். அதே போல இன்னும் எந்த அளவுக்குன்னு சொன்னா, முஷ்ரிக்குகள் யூத கிறிஸ்தவர்கள் அல்ல, அஹ்லுல் கிதாப் அல்லாத மற்றவர்கள் அறுத்த பிராணியை கூட நம்ம பிஸ்மில்லா சொல்லிக்கிட்ட சாப்பிட்டுக்கலாம் என்பதாக இந்த ஹதீஸிலிருந்து எடுக்கிறார்களே, அது தவறான அர்த்தம். ஏன், இந்த ஹதீஸினுடைய ஆரம்ப வாக்கியம் எப்படி வருது, சிலர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி முஷ்ரிக்கா இருந்து இஸ்லாத்துக்கு வந்து ஹதீஸு அஹதிம் பிஷிருக்கின், இப்போதான் ஷிருக்கிலிருந்து அவங்க வெளியே வந்திருக்கிறாங்க ஈமானுக்கு, அவர்கள் எங்களிடத்திலே கரியை கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று சொன்னதிலிருந்து ஒரு முஷ்ரிக்க அறுத்து கொடுக்குறான், நம்ம பிஸ்மில்லா சொல்லி சாப்பிட்டுடலாமா, அது சாப்பிடக்கூடாது. புரியுதுங்களா? ஹேர், இப்போ இந்த ஹதீஸிலிருந்து இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்கள் என்ன சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய பெயரை கூறுவது, அல்லாஹ்வுடைய பெயரை குர்ஆனிலும் அப்படித்தான் அல்லாஹ் சொல்கிறான், குலூ மிம்மா துக்கிர இஸ்முல்லாஹி அலைஹி, அல்லாஹ்வுடைய பெயர் எந்த பிராணியில் கூறி அறுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த பிராணியை நீங்கள் சாப்பிடுங்கள். அப்போ அல்லாஹ்வுக்கு பெயரே இல்லைன்னு சொன்னால் அல்லாஹ் சொன்னது சரியாகுமா, அல்லது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே சொன்னது சரியாகுமா? சரியாகாது. அப்போ அல்லாஹ்விற்கு பெயர் இருக்கிறது, அந்த பெயர் அல்லாஹ் எப்படி கண்ணியமிக்கவனோ அது போன்று அல்லாஹுடைய அந்த பெயரும் கண்ணியமிக்கது. எப்படி அல்லாஹுவை கொண்டு ஓதப்படுமோ, அல்லாஹுவை கொண்டு கேட்கப்படுமோ, அல்லாஹுவை கொண்டு பாதுகாப்பு தேடப்படுமோ, அது போன்று அல்லாஹுடைய பெயரை கொண்டும் ஓதப்படும், அல்லாஹுடைய பெயரை கொண்டும் கேட்கப்படும், அல்லாஹுடைய பெயரை கொண்டும் பாதுகாப்பு தேடப்படும். அதே போல அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்பானி யௌமுல் உதுஹியா ஹஜ் என்று அவர்கள் தொழுகைக்கு பிறகு பி கபுஷைனி நல்ல கொழுத்த இரண்டு ஆட்டை அவர்கள் உதுஹியா அறுத்தார்கள். எப்படி அறுத்தார்கள், யுசம்மி வ யுகப்பிர் பிஸ்மில்லா அல்லாஹு அக்பர் என்று கூறி அறுத்தார்கள். புரியுதுங்களா? சரி, அடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், அஸ்வத் இப்னு கைஸ் ரஹமஹுல்லா அவர்கள் ஜுந்து ரழியல்லாஹு அன்ஹு அவர்களிடமிருந்து அறிவிக்கிறார்கள், அவர்கள் சொன்னார்கள், அன்னஹு ஷஹித நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யௌமன் நஹ்ரி, குர்பானி தினத்தன்று நபி அவர்களை நான் பார்த்தேன், ஸல்லா ஸும்ம கதப, தொழுகை நடத்தினார்கள், பிறகு அவர்கள் மக்களுக்கு பிரசங்கம் செய்தார்கள். ஃபகால சொன்னார்கள், மன் தபஹ கப்ல அன் யுஸல்லிய ஃபல்யத்பஹ மகானஹ உக்ரா, யார் தொழுகைக்கு வருவதற்கு முன்பு அறுத்து விட்டாரோ அவர் மீண்டும் ஒரு பிராணியை அறுத்து கொள்ளட்டும். உமன்னம் எதுபாக, யார் தொழுகைக்கு முன்பு அறுக்கவில்லையோ இப்போது நம்மோடு தொழுது விட்டு சென்று பிஸ்மில்லா அல்லாஹ்வுடைய பெயரை கூறி அவர் அறுக்கட்டும். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த ஹதீஸிலிருந்தும் அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு செயலை ஆரம்பிப்பது, அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு அறுப்பது, அறுப்பது என்பது என்ன, இபாதத். ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர், உதுஹியாவை அறுப்பது இபாதத், அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு அந்த இபாதத் செய்யப்பட்டிருக்கிறது. சரி, இந்த இடத்துல இன்னொரு ஒரு சந்தேகத்தை நம்ம நீக்கிக் கொள்வோம். என்ன அப்படின்னு சொன்னால், இந்த ரொம்ப பேர் சமீப காலமாகவோ அல்லது கொஞ்சம் தூரமான ஒரு நீண்ட காலத்திலிருந்தோ அல்லாஹ்வுடைய பெயரை கடைகளுக்கெல்லாம் வைக்கிறாங்க, எப்படி பிஸ்மில்லா கடன். புரியுதா? இப்போ கடைசியில் இன்னும் என்ன ஆகிவிட்டது, அதுவும் ரொம்ப சுருங்கி பிஸ்மின்னு ஆகிடுச்சு. பிஸ்மில்லான்னு வைச்சாங்க, அதுக்கப்புறம் பிஸ்மின்னு ஆகிடுச்சு. இப்படிலாம் வைக்கலாமா என்றால், இது அல்லாஹுடைய அந்த மகிமையான கண்ணியத்திற்குரிய பெயருக்கு தகுதியானது கிடையாது. புரியுதா? சரி, அப்போ அவங்க என்ன நீயத்தில் வைக்கிறாங்க, நல்ல நீயத்தில் தானே வைக்கிறாங்க, பரக்கத்து வரும். எப்படி பிஸ்மில்லான்னு வச்சா, பிஸ்மில்லா ஷாப் அப்படின்னு வச்சா பரக்கத்து, பிஸ்மில்லா ஷாப்புன்னு வச்சா பரக்கத்து வராதுங்க. அல்லாஹ் சொன்ன ஹலாலான சட்டத்தின்படி வியாபாரம் செஞ்சால் பரக்கத்து வரும். பிஸ்மில்லா ஷாப்புன்னு பேர் வச்சுக்கிட்டாச்சு, ஆனால் விற்கிறதெல்லாம் மோசமானது, அங்கே செய்கிற செயலெல்லாம் மோசமானது, மார்க்கத்துக்கு மாற்றமானது. பிஸ்மில்லா கடன் வச்சிருக்கிறாங்க, உள்ளார இருக்கிற எவனுமே தொழுகிறது கிடையாது, இருக்கதா இல்லையா எத்தனை கடையில். அப்போ அவங்களுக்கு பரக்கத்து வருமா? இப்போ மக்கள் வெறும் பெயரை கூறி அதனுடைய அந்த தாத்பரியத்தை அடிப்படையை எட்டின் கொள்ளாதவர்களாக செய்தாலும் அவர்களுக்கு அங்கே பரக்கத்து கிடைக்காது. நீங்கள் பிஸ்மில்லா என்பதை
அல்லாஹுவையும் அவனுடைய பெயரையும் நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தால் என்ன செய்திருப்பீர்கள்? அல்லாஹுடைய கட்டளையாகிய தொழுகையை நிறைவேற்றியிருப்பீர்கள். அந்த தொழுகையிலிருந்து உங்களது வியாபாரம் உங்களை தடுக்காமல் பார்த்திருப்பீர்கள். ஹராமை உங்களது வியாபாரத்தில் கலக்காமல் பார்த்திருப்பீர்கள். பொய்யை கொண்டோ, ஏமாற்றுவதை கொண்டோ, கலப்படத்தை கொண்டோ, நிர்வையில் குறைவு செய்வதை கொண்டோ ஹலாலை ஹராமாக ஆக்காமல் இருந்திருப்பீர்கள். ஆனால் பிஸ்மில்லான்னு பெயர் வைத்திருக்கிறீங்க, இந்த காரியத்தெல்லாம் நீங்கள் செய்கிறீங்கன்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய பெயரை மதிக்கவே இல்லை. இது எப்படி உதாரணம்? ஒருத்தன் சாராயம் குடிக்கிறான் பிஸ்மில்லான்னு சொல்லி, எவ்வளோ பெரிய பாவம். ஒருத்தன் தடுக்கப்பட்ட ஒரு பண்டிகையின் இறைச்சியை சாப்பிடுகிறான் பிஸ்மில்லாஹ் என்று கூறி, எவ்வளவு கடுமையான பாவம். அது சாப்பிட்றது ஒரு பாவம், அதுலேயும் துணிவு எப்படி இவன் பிஸ்மில்லான்னு சொல்லி சாப்பிட்றது, பிஸ்மில்லான்னு சொல்லி குடிக்கிறான், அது எப்படி பயங்கரமான பாவமோ. அதே போல தான் சும்மா கடைகளுக்கு பிஸ்மில்லான்னு பேர் வைத்து கொண்டு இந்த மாதிரிலாம் செய்து கொண்டிருந்தால் பரக்கத்தும் வராது. மாறாக ரெண்டு குற்றம், ஒன்று அந்த பாவத்தை செஞ்ச குற்றமும், இன்னொன்று அல்லாஹ்வுடைய பெயரை அவமரியாதை செய்த குற்றமும். அடுத்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஹதீஸ் இப்னு உமர் அறிவிக்கின்றார்கள் ரழியல்லாஹு அன்ஹுமா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா தஹலிஃபு ஆபாஅக்கும், நீங்கள் உங்களது தந்தைகளின் பெயர்களை சொல்லி, உங்களது தந்தைகளை கொண்டு எங்கள் அத்தா மேல சத்தியமா, எங்கள் அம்மா மேல சத்தியமா, என் பாட்ட மேல சத்தியமா என்று சத்தியம் செய்யாதீர்கள். ஒமன் கான ஹாலிஃபன், யாராவது சத்தியம் செய்தே ஆக வேண்டும் என்றால் அல்லாஹுவை கொண்டு சத்தியம் செய்யட்டும். அப்ப எப்படி அல்லாஹுவை கொண்டு சத்தியம் செய்வது இருக்கிறதோ, புரியுதுங்களா? சத்தியம் என்பது என்ன? அது ஒரு இபாதத். கசம் என்பது சத்தியம் என்பது, அது ஒரு இபாதத். அல்லாஹுவை கொண்டு சத்தியம் செய்தல். அப்ப அல்லாஹுவை கொண்டு நீங்கள் உங்களது இபாதத்தை செய்தாலும் சரி, அல்லாஹுடைய பெயரை கூறி நீங்கள் செய்தாலும் சரி, இது அல்லாஹுவை கண்ணியப்படுத்தியது. அப்ப அல்லாஹ் அவனது உள்ளமை, அவனுடைய அந்த உள்ளமைக்கு அல்லாஹுவிற்கு அவன் வைத்து கொண்ட அழகிய பெயர் இருக்கிறது, அழகிய பண்புகள் இருக்கின்றன. அந்த பண்புகளை பெயர்களை கூறி அல்லாஹுவிடத்திலே நாம் கேட்க வேண்டும். அப்படி கேட்கறதுல எப்படி என்ன நம்பிக்கை இருக்கணும்? அந்த தன்மை அவனுக்கு இருக்கிறது என்ற அந்த நம்பிக்கையோடு கேட்பது. புரியுதுங்களா இல்லையா? இப்ப இவ்வளவு ஹதீஸுகளை நம்ம படிச்சோம்ல, அல்லாஹும்ம பிஸ்மிக மூது வஹியா பிஸ்மிக ரப்பி வதஅது ஜம்பி பிஸ்மில்லா அல்லாஹும்ம ஜன்னிபின ஷைத்தான். இப்ப இந்த துஆவை நம்ம ஓதுறதுக்கும், இந்த துஆக்களை நாம் ஓதுவதற்கும், மற்றவர்கள் அதாவது அல்லாஹ்வுடைய சிஃபத்தை அல்லாஹும் ரசூலும் சொல்லியது போன்று நம்பிக்கை கொள்ளாதவர்கள் ஓதுறாங்கல்ல, ரெண்டுத்துக்கு இடையில வித்தியாசம் இருக்கு. இதுதான் நம்ம பாடத்தில் அசலாக புரிந்து கொள்ள வேண்டியது. இப்போ அவங்களும் இந்த ஹதீஸெல்லாம் மறுக்கலை, அவங்களும் இந்த துவாவெல்லாம் ஓதாமல் இல்லை, அவங்களும் அழகாக ஓதுறாங்க மனப்பாடம் செஞ்சு. ஆனால் அவங்க நம்பிக்கை எப்படி ஓதுறாங்க? இது சொல்லப்பட்டிருக்கு இப்படி, ஆனால் அல்லாஹ்வுக்கு அந்த மாதிரி இஸ்மு கிடையாது. இந்த நம்பிக்கையில் பிஸ்மிக்கன்னு சொல்லப்பட்டிருக்கு, ஆனால் இங்கே பிஸ்மிக்கையை கொண்டு நம்ம இஸ்ம அதாவது அல்லாஹ்வுடைய பெயரை கூறினு சொல்லும் பொழுது பெயரை மனசில் வச்சுக்க கூடாது. எதெல்லாம் மனசில் வச்சுக்கணும்? அல்லாஹ்வை தான் மனசில் வச்சுக்கணும். அல்லாஹும்ம பிஸ்மிக்க மூத்து வஹியா, சரியா? அதே போல் பிஸ்மில்லா அல்லாஹும்ம ஜனிபின ஷைத்தான், இந்த மாதிரி பிஸ்மில்லா பிஸ்மில்லான்னு வருதா இல்லையா துஆக்கள். இந்த துஆக்களை ஓதும்போது நம்முடைய மனதில் அல்லாஹுடைய கண்ணியத்தின், அல்லாஹுவின் உடைய கண்ணியத்தின் மீது நமக்கு ஒரு மதிப்பு மரியாதை இருக்கிறது அல்லவா? அதே போலதான் அல்லாஹுடைய பெயரின் மீதும் நமக்கு மதிப்பு மரியாதை இருக்க வேண்டும். ஏன்? இந்த பெயர், இந்த இஸ்மு அல்லாஹுவிற்கு உரியது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள், அல்லாஹ் சொல்லிக் கொடுத்திருக்கிறான். அப்ப பிஸ்மில்லா அல்லாஹுவின் பெயரை கொண்டு என்று சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டுதான் நான் கேட்கிறேன். அல்லாஹ்விற்கு பெயர் இருக்கிறது, அந்த பெயரை சொல்லி அந்த பெயரின் பொருட்டால் அந்த பெயரின் கண்ணியத்தை கொண்டு நான் கேட்கிறேன். யாரிடத்தில்? அல்லாஹ்விடத்தில். நான் பாதுகாப்பு தேடுவதாக இருக்கட்டும், நன்மையை தேடுவதாக இருக்கட்டும், தீமையிலிருந்து பாதுகாப்பு தேடுவதாக இருக்கட்டும், அல்லாஹ்வுடைய பெயர். அப்ப அல்லாஹ் இருக்கிறான், அவனுக்கு பெயர் இருக்கிறது என்ற நம்பிக்கையோடு அந்த பெயரை கூறுவதால் எனக்கு பரக்கத்து கிடைக்கும். வேற யார் பேரை சொன்னாலும் பரக்கத்து கிடைக்காது. யார் பேரை சொன்னாதான் பரக்கத்து கிடைக்கும்? அல்லாஹ்வுடைய பெயரை சொன்னால்தான் பரக்கத்து கிடைக்கும்.
அல்லாஹ்வுடைய பெயரை சொன்னால் தான் பாதுகாப்பு கிடைக்கும், அல்லாஹ்வுடைய பெயரை கூறினால் நிச்சயமாக நான் கேட்டது கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு இந்த துஆவை ஓத வேண்டும். அப்போதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்த அதே ஈமானோடு இந்த துஆவை ஓதுனது ஆயிடும். இதற்கு மாற்றமாக இந்த துஆவை ஓதுறது, ஆனால் அல்லாஹ்வுக்கு இஸ்மு இல்லை. நம்ம பிஸ்மில்லான்னு சொன்னாலும் அது பில்லாங்கிற அர்த்தத்தில் தான். எப்படி அல்லாஹ்வின் பெயரை கொண்டு ஆரம்பிக்கிறேன், அல்லாஹ்வின் பெயரை கொண்டு ஓதுகிறேன்னு சொன்னாலும் அதுக்கு என்ன அர்த்தம் தான் சொல்லுங்க? அல்லாஹ்வை கொண்டுங்கிற அர்த்தம் தான். இஸ்முங்கிறதுக்கு அர்த்தத்தாங்க நம்ம எடுக்கக்கூடாது. புரியுதுங்களா? இப்ப அப்படி நினைத்து கொண்டு இதை ஓதுறது தப்பு. ஏன்? எதை அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் தனக்கு சேர்த்து சொன்னார்களோ அது அர்த்தத்திலே நீங்க வராதுன்னு சொன்னீங்கன்னா அதை நம்ம நம்பவே கூடாது, அதை மனசுல கொண்டு வரவே கூடாதுன்னு சொன்னா அப்ப தப்பானது அல்லாஹ் ரசூலும் சொல்லி கொடுத்துட்டாங்களா? அப்ப அடுத்து இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்கள் ஒரு பாடத்தை அமைக்கிறார்கள். அந்த பாடத்தில் என்ன சொல்கிறார்கள்? பாபு மா யுத்கரு ஃபிஸ்ஸாத் வன்னுஊத் வ அஸ்ஸாமில்லா. அல்லாஹ்வோடு பயன்படுத்தும் போது என்னென்ன வார்த்தைகள் கண்ணியமிக்க குர்ஆனிலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறதோ, ஹதீஸிலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறதோ, அல்லது சிறப்பிற்குரிய சஹாபாக்களின் அந்த கூற்றுகளிலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறதோ, அப்படிப்பட்ட வார்த்தைகளைத்தான் நாம் பயன்படுத்த வேண்டும். புரியுதுங்களா? நாம் நமது விருப்பப்படி இந்த கருத்து அல்லாஹ்வுக்கு பொருந்தும் தானே, இந்த கருத்தும் அல்லாஹ்வுக்கு பொருந்தும் தானே என்று கூறி அல்லாஹ்வுடைய உள்ளமையை குறிக்கக்கூடிய வார்த்தையாக இருந்தாலும், அல்லாஹ்வுடைய பண்பை குறிக்கக்கூடிய வார்த்தையாக இருந்தாலும் நாம உருவாக்க கூடாது. சரியா? இப்போ நான் இதற்கு சென்ற அமர்வுல உதாரணம் சொல்லும்போது உங்களுக்கு சொன்னேன், அல்லாஹ் சொல்கிறான் நான் வானத்தை கட்டினேன். சரியா? வானத்தை ஒரு கட்டிடமாக கட்டினேன், வானத்தை ஒரு முகடாக உயர்த்தினேன். இப்படியெல்லாம் அல்லாஹ் ரப்பு பனா பனா என்ற வார்த்தையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பயன்படுத்துகிறான். அப்போ இந்த வார்த்தையை வைத்துக்கொண்டு அல்லாஹ் கட்டினான் என்று வருகிறதே. அப்போ முஹந்திஸ் இன்ஜினியர், இன்ஜினியர் என்ன செய்கிறாரு? கட்டுறாரு. அப்போ அல்லாஹு தஆலா சிறந்த ஒரு இன்ஜினியர் அப்படின்னு சொல்லலாமா? இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் நீங்கள் நல்ல அர்த்தமாக நினைச்சு கொண்டாலும் சரி, ஏன் இந்த வார்த்தையை நம்ம அல்லாஹ்வுக்கு சொல்லக்கூடாது? ஏன் சொல்லக்கூடாது? அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் இந்த வார்த்தையை அல்லாஹ்வுக்கு சொன்னதில்லை. ஹாலிக் என்ற வார்த்தையை அல்லாஹ் சொல்லி இருக்கிறான், பாரி என்ற வார்த்தையை அல்லாஹ் சொல்லி இருக்கிறான், ஃபாத்திர் என்ற வார்த்தையை அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். இப்படி படைப்பதற்கென்று முபதி என்ற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்தி இருக்கிறான், அன்ஷ என்ற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்தி இருக்கிறான். இப்படி அல்லாஹ் பயன்படுத்தின வார்த்தையை தான் நம்ம பயன்படுத்தணுமே தவிர அர்த்தம் சரிதானே? ஒரு கட்டடத்தை கட்டுறவரை இன்ஜினியர்னு சொல்றது இல்லையா? அப்ப அல்லாஹால இன்ஜினியர்லயே சிறந்த இன்ஜினியர். ஏன்னா இவ்வளவு பெரிய அழகான வானத்தை கட்டியிருக்கிறான் பாருங்க, இவ்வளவு பெரிய மலையை கட்டியிருக்கிறான் பாருங்க, இப்படி எல்லாம் சொல்லலாமா? சொல்லக்கூடாது. அப்ப இந்த இடத்துல இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்கள் ஒரு முக்கியமான வார்த்தையை சொல்றாங்க. அதாவது ஹுபைப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்படும் போது ஒரு கவிதை சொல்கிறார்கள். அந்த கவிதையில வதாலிக ஃபீ தாதில் இலாஹி வயஷ, இப்ப தான் கொல்லப்படுறதை பத்தி அவங்க அல்லாஹ்விடத்துல முறையிட்டு துவா கேட்கிறாங்க. நான் கொல்லப்பட்டு எனது உறுப்புகள் எல்லாம் சிதைக்கப்பட்டாலும் அந்த சிதைக்கப்பட்ட உறுப்புகளிலே பரக்கத்து செய்வது அல்லாஹுவின் உள்ளமையிலே நான் ஆதரவு வைக்கிறேன், அது அவன் அதிலே பரக்கத்து செய்வது அவனுக்கு முடியாத ஒரு காரியம் அல்ல, நிச்சயமாக அவன் எனக்கு அதிலே பரக்கத்து செய்வான். இப்ப இந்த இடத்துல அரபியில அல்லாஹுவிற்கு ராத் சொல்லுங்க, ராத் ரால் அலி தா ராத் என்ற வார்த்தை சஹாபி ஹுபைப் ரழியல்லாஹு அன்ஹு பயன்படுத்தி இருக்கிறார்கள். அப்ப இந்த வார்த்தையை பயன்படுத்துறது தப்பு கிடையாது. அவங்க பயன்படுத்தினாங்க, கடைசியில் இந்த கவிதையை அங்கே உள்ளவங்க மனப்பாடம் செஞ்சாங்க, பின்னாடி ரசூல்லாவுக்கு முன்னாடி இந்த கவிதை சொல்லப்பட்டுச்சு, அவங்க சொன்ன சலாம் ரசூல்லாவுக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து எடுத்து சொல்லப்பட்டது. அப்போ இந்த மாதிரி வார்த்தை தவறாக இருந்திருந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தையை நீங்கள் அல்லாஹ்வுக்கு சொல்லாதீங்க என்று தடுத்திருப்பார்கள், மற்ற சஹாபாக்கள் தடுத்திருப்பார்கள். ஆனால் அப்படி நமக்கு தடை எதுவும் வரல. ராத் என்ற வார்த்தை அல்லாஹ்விற்கு
பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவேதான் சிறப்பிற்குரிய சலஃபுகள், தாபிஈன்கள், தபிஈ தாபிஈன்கள் அல்லாஹ்வை பற்றி சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய தாத், அதாவது உள்ளமை என்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கின்றார்கள். இப்போ பாருங்க, لا حول ولا قوه الا بالله. அப்ப அடுத்து அந்த சம்பவத்தை அறிவிக்கிறாங்க. அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மாணவர்கள் அறிவிக்கிறாங்க, அன்ன அபா ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு قال بعث رسول الله صلى الله عليه وسلم 10 منهم خبيب الانصاري. நபி அவர்கள் 10 பேரை அனுப்பினார்கள், அதில் ஹுபைப் அன்சாரியும் இருந்தார். فاخبرني عبيد الله ابن عياض أن ابنة الحارث أخبرته أنهم حين اجتمعوا استعار منه موسى يستحد بها فلما خرجوا من الحرم ليقتلوه قال خبيب الأنصاري رضي الله عنه ولست بالي حين أقتل مسلما على أي شق كان لله مصرعي وذلك في ذات الإله وإن يشاء يبارك على أوصال شلب ممزعي فقتله ابن الحارث فأخبر النبي صلى الله عليه وسلم أصحابه خبرهم يوم أصيبوا. அப்ப ஹுவைர் ரழியல்லாஹு அன்ஹு அன்சாரி சஹாபி, அவங்க கைதியாக அடைத்து வைக்கப்பட்டிருக்கும் பொழுது இந்த இடத்துல சம்பவம் சுருக்கமாக சொல்லப்படுது. கடைசி அன்னைக்கு அவங்க ஒரு கத்தியை வாங்கி தன்னிடத்தில் தன்னுடைய உடம்புல உள்ள கழிக்க வேண்டிய முடிகள் எல்லாம் கழித்துக் கொள்கிறார்கள். அவங்கள ஹரமுக்கு வெளியில் அவங்கள கொலை செய்யறதுக்காக வேண்டிய குறைஷிகள் குஃபார்கள் கொண்டு செல்கிறார்கள். கொண்டு வந்து நிறுத்தப்பட்டு பிறகு அவர்கள் ஹுபைப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை கொலை செய்கிறார்கள். அப்போ ஹுபைப் ரழியல்லாஹு அன்ஹு அந்த நேரத்தில் ஒரு அழகான கவிதையை சொல்கிறார்கள், நான் முஸ்லீமாக கொல்லப்படும் போது எனக்கு என்ன கவலை. யா அல்லாஹ், எப்படிப்பட்ட வார்த்தை பாருங்கள், லஸ்து பாலி ஹீன உக்துலு முஸ்லிமா, நான் முஸ்லீமான நிலையில் கொல்லப்படும் போது வேறு எதை பற்றியும் எப்படி கொல்லப்படுகிறேன் என்ற கவலை எல்லாம் எனக்கு இல்லை. ஏன், கொலையிலேயே மோசமான கொலை ஹுவைப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நடக்கக்கூடிய அந்த கொலை. சும்மா தலையை வெட்டுறதில்ல, எல்லாம் ஒரு மூளையிலேயோ ஒரு மரத்திலேயோ ஒரு மரத்திலேயோ கட்டி நிறுத்தி வச்சுட்டு சுற்றி குஃபார்களெல்லாம் சேர்ந்து இப்போ அம்பேரிய போகிறாங்க, ஈட்டி எறிய போகிறாங்க. எப்படி இருக்கும் அந்த காட்சி? அந்த நேரத்தில் சொல்கிறார்கள் ஹுபைப் ரொம்ப அமைதியோடு, வலஸ்து உபாலி ஹீன உக்துலு முஸ்லிமா. இப்போ இதுதான் சஹாபாக்களுடைய கவலையாக இருந்தது, முஸ்லீமாக வாழ வேண்டும், முஸ்லீமாக மரணிக்க வேண்டும். ஐஎஸ் ஆகணும், ஐபிஎஸ் ஆகணும், எம்எஸ் ஆகணும், எம்பி ஆகணும், மினிஸ்டர் ஆகணும், அப்புறம் அதாகணும், இதாகணும், முஸ்லீமாக இல்லைன்னா பரவாயில்ல, இப்படி எல்லாம் வேணும், இஸ்லாம் மட்டும் வேணாங்க. நம்ம இடம் ஒதுக்கிட்டுக்கோ அல்லது முஸ்லீம்கள் வந்து அரசாங்க பதவிக்கு போகிறதில்லையோ படிக்கிறதுக்கோ நம்ம எதிரி கிடையாது. எதுக்கு எதிரி? இஸ்லாமை விட்டுட்டு எனக்கு அதெல்லாம் கேட்டீங்கன்னா அதுக்கு நம்ம எதிரி. இஸ்லாம் எனக்கு தேவையில்லை, தீன் எனக்கு தேவையில்லை, எனக்கு இதுதான் தேவைன்னு சொன்னால் நீ முஸ்லீமே கிடையாது. தீனை துன்யாவுக்கு பகரமாக விட்ட யூதர்களைப் போல, கிறிஸ்தவர்களைப் போல, ஆகிரத்தை துன்யாவுக்கு பகரமாக விற்றவர்களைப் போல. இந்த சஹாபி சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்கள், எவ்வளவு அழகான வார்த்தை. நான் முஸ்லீமாக கொல்லப்படும் போது எனக்கு எந்த கவலையும் இல்லையே, நான் எதையும் பொருட்படுத்த மாட்டேன், எப்படி கொல்லப்படுகிறேன் என்று நான் பொருட்படுத்த மாட்டேன் சொல்கிறார்கள். எப்படி என்ன கொண்டால் என்ன, எந்த பகுதியில் கொண்டால் என்ன, எங்கிருந்து அம்பு எறிந்தால் என்ன, எப்படி என்னை வெட்டினால் என்ன, நான் கொல்லப்படுவதோ அல்லாஹ்விற்காக. நான் கொல்லப்படுவதோ யாருக்காக, அல்லாஹ்வுக்காக கொல்லப்படுகிறேன். நம்மள யாராவது இப்படி சொல்ல முடியுமா? நான் ஒன்றை, சரிங்க மௌத்து விடுங்க, ஒன்றை இறக்கிறோம், அல்லாஹ்வுக்காகவே நான் இதை இழந்தேன், ரப்புக்காகவே நான் இதை இழந்தேன், அல்லாஹ்வின் தாத்திலே இதெல்லாம் நான் எதற்காக செய்கிறேன், நான் இவற்றையெல்லாம் அல்லாஹ்வுக்காக செய்கிறேன், இவற்றையெல்லாம் அல்லாஹ்வுக்காக செய்கிறேன். அந்த ரப்பு நாடினால் நான் கொல்லப்பட்டு எனது குடல்கள் எலும்புகள் எல்லாம் அக்கு வேறாக பிரிக்கப்பட்டு வீசப்பட்டாலும் கூட அதில் அல்லாஹ் பரக்கத்து செய்வான், அதில் அல்லாஹ்
ஒரு ஷஹீத் கொல்லப்பட்டார் என்றால் அவர் நாளை மறுமையிலே எழும்போது எப்படி எழுந்திருப்பார்? எப்படி கொல்லப்பட்டாரோ அப்படியே எழுவார். எப்படி? அத்தமு லவுனுத்தமி வர்ரீஹு ரீஹுல் மிஸ்கி, நிறம் இரத்தத்தின் நிறமாக இருக்கும் வாடையம் கஸ்தூரியின் வாடையாக இருக்கும். சுப்ஹானல்லாஹ். உஹது போர்ல நிறைய சஹாபாக்கள் கொல்லப்பட்டாங்களா, அடக்கிட்டாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து சில பேர் வர்றாங்க. அந்த நேரத்தில் அவசரம் அவசரமாக ரெண்டு பேரை மூணு பேரை ஒரு கபரில் வச்சு அடக்கிட்டோமே, நம்ம அத்தா மூத்தா போயிட்டு கொல்லப்பட்டார, அவரை தனியாக எடுத்து ஒரு கபரில் அடக்கம் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய மகளார்கள் வந்து கபரை தோண்டுறாங்க. கபரை தோண்டும் பொழுது பார்க்குறாங்க, கிட்டத்தட்ட நாலு மாதம் கழித்து வந்து பார்க்குறாங்க, அப்படியே இருக்கிறாங்க கபர். அப்போ அவருடைய கை நெற்றியில் ஒரு காயம் பட்டிருக்குது. அந்த காயத்தை இப்படியா ரத்தம் வராமல் கையை இப்படி வச்சிருந்துருக்கிறார். சரியா? இவங்க இந்த கையை எடுத்து நெஞ்சில் வச்சு விடுறாங்க. திரும்ப கையை அங்கேயே போய் உட்காந்து கையை எடுத்து நெஞ்சில் வைக்கிறாங்க. திரும்ப கை எங்கே போயிடுது? அங்கேயே போய் உட்காந்து. சுப்ஹான். ரெண்டு தடவை மூணு தடவை செஞ்சு பார்த்தாங்க அந்த சஹாபாக்கள், அதுக்கப்புறம் அப்படி விட்டுட்டாங்க. சுப்ஹானல்லாஹ். அதே போல் இன்னொரு சஹாபி அறிவிக்கிறாங்க, அந்த உஹது பகுதி தாழ்வான பகுதி, அப்போ தண்ணி வந்தால் நம்ம கபரை அரிச்சிருமேனு சொல்லி ஆழமாக நோண்டி கபரை ஒப்புமேனு சொல்லி அவங்களும் ரொம்ப மாதத்துக்கு பிறகு வந்து கபரை நோண்டி பார்க்குறாங்க. கபரில் அந்த சஹாபி அப்படியே நேற்று அடக்கம் செய்யப்பட்டவரை போன்றே இருக்கிறார். அப்போ இந்த மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஷஹீதுகளுக்கு கொடுக்கக்கூடிய பரக்கத்து இது. நபிமார்களுக்கு கண்டிப்பாக அவங்களுடைய உடலை மண் தீண்டாது, ஆனால் ஷஹீதுகள்லையோ அல்லது சில சாலிஹீன்களுக்கோ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் இது போன்ற கண்ணியத்தை கொடுப்பான். சரி, ஹயர். அப்போ இந்த இடத்துல நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன? அல்லாஹ்விற்கு தார் என்ற வார்த்தையை அல்லாஹோடு இணைத்து சொல்வதில் தவறு இல்லை. அல்லாஹுடைய உள்ளமையை நம்புகிறேன், அல்லாவை நம்புகிறேன், அல்லாவின் உள்ளமையை நம்பி தாத் என்பதற்கு தமிழில் உள்ளமைன்னு பொதுவாக உள்ளமாக அர்த்தம் சொல்லலாம். அல்லாஹுடைய தாத் பரிசுத்தமானது, அல்லாஹுடைய தாத்துக்காக செய்கிறேன், அல்லாஹுக்காக செய்கிறேன், அல்லாஹுடைய உள்ளமைக்காக செய்கிறேன் என்று சொல்வதில் தவறு இல்லை. ஏன் இந்த வார்த்தை யார் பயன்படுத்தி இருக்கிறார் சொல்லுங்க? யார் இது சஹாபியே? ஹுபைப் அன்சாரி ரழியல்லாஹு அன்ஹு பயன்படுத்தி இருக்கிறாங்க. அது மற்ற சஹாபாக்களுக்கு முன்னாடி யார் அறிவிக்கிற அந்த ஹதீஸை? அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். சஹாபாக்கள் யாரும் ஆட்சேபணம் பண்ணலை, ரசூலுல்லாஹிக்கு முன்னாடி சொல்லப்பட்டிருக்கு, ரசூலுல்லாஹ் ஆட்சேபணம் பண்ணலை. அப்போ தாத் என்ற வார்த்தையை பயன்படுத்துவதில் தவறு இல்லை. அப்போ இப்போ படிக்கிறதனுடைய நோக்கத்தை புரிஞ்சுக்கணுமா இல்லையா? நீங்கள் என்ன புரியுதா இல்லையா? அல்லாஹ்வுக்கும் சஹாபாக்கள் சொன்ன வார்த்தையும் அங்கீகரிக்கப்பட்டது தான் என்பதை புரிவதற்காகத்தான் இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் இங்கே பதிவு செய்கிறாங்க. ஏன் சஹாபாக்கள் ஒன்றை சொல்கிறார்கள் என்றால் அதை குரானிலிருந்து ஹதீஸிலிருந்து புரிந்துத்தான் சொல்வார்கள். அப்படி அவங்கள்டிருந்து ஒரு தவறு நடக்குமே ஆனால் அதை கண்டிப்பாக அல்லாஹுவோ அல்லாஹுடைய ரசூலோ திருத்தி இருப்பார்கள், மாற்றி இருப்பார்கள். அப்படி இல்லாமல் சஹாபாக்கள் சொன்னதெல்லாம் நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடாது, அவங்களுடைய கூற்றெல்லாம் மார்க்கத்தில் ஆதாரமாக ஆகாது என்று சொல்வது தவறு. ஒன்லி குரான்ல இருந்தால் தான், ஹதீஸில் இருந்தால் தான் அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது. ஏன்? சஹாபாக்கள் என்பவர்கள் குரானிலிருந்து ஹதீஸிலிருந்து புரிந்ததைத்தான் சொல்லியிருப்பார்கள், செய்திருப்பார்கள். அப்போ பாடத்தினுடைய சுருக்கம் என்னவென்றால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு என்ன வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கிறானோ அந்த வார்த்தைகளைத்தான் நாம் அவனோடு இணைத்து பயன்படுத்த வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வோடு இணைத்து எதை பயன்படுத்தி இருக்கிறார்களோ அதை நாம் பயன்படுத்த வேண்டும். சஹாபாக்கள் பயன்படுத்திய வார்த்தை, அதை மற்ற யாரும் சஹாபாக்களில் ஆட்சேபனை செய்யவில்லை என்றால் அதுவும் எல்லாராலும் அங்கீகரிக்கப்பட்ட ஒன்றுதான். அதையும் நாம் அல்லாஹ்விற்கு பயன்படுத்துவதிலே தவறில்லை என்று இமாம் புகாரி ரஹிமஹுல்லா புரிய வைக்க வரும்போது அடுத்தடுத்து நிறைய விஷயங்களை சொல்கிறாங்க. அதில் முதல்ல எந்த விஷயத்தை சொல்கிறாங்க? ஒரு சஹாபி அல்லாஹ்வோடு இணைத்து சொன்னதை, தாத் என்ற வார்த்தை. சரியா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய ஈமானை அதிகப்படுத்துவானாக, ஈமானிலே சந்தேகங்களோ குழப்பங்களோ கலந்து விடுவதிலிருந்து பாதுகாத்து அருள்வானாக. சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஸல்லல்லாஹு அலா நபியினா முஹம்மத்.